ரஜினி முருகன் ஹிட்டுக்கு பிறகு பேசப்படுற நாயகியாகிட்ட கீர்த்தி சுரேஷ் நடிப்புல அடுத்தடுத்து தொடரி, ரெமோ, விஜய் 60 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கப்புறம் சூர்யா உள்ளிட்ட சில முன்னணி ஹீரோக்கள் படங்கள்ல நடிக்கிறதுக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்களாம். இந்த நேரத்துல தெலுங்கு பட வாய்ப்புகள் வந்த போதும் தமிழ் படங்களுக்கு போக மீதி இருக்க டைம்ல மட்டும்தான் என்னால தெலுங்கு படங்களுக்கு எல்லாம் கால் ஷீட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தமிழுக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்கறாங்களாம் கீர்த்தி சுரேஷ். அது மட்டும் இல்லாம சினிமாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்க போதும் சில நடிகைகள்லாம் காதல் கிசுகிசுக்கள்ல சிக்கிக்குவாங்க. ஆனா கீர்த்தி சுரேஷ் இதுவரைக்கும் எந்த கிசுகிசுக்கள்லையும் சிக்கல. இது பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகிட்டு இருக்கேன், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுவரைக்கும் யார்கிட்டயும் காதலா மாறல. அதே சமயம் யார் மேலேயாச்சும் காதல் வந்துச்சுன்னா கண்டிப்பா காதலிப்பேன் அப்படின்னும், அதுக்கு காரணம் என்னோட பேரண்ட்ஸும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அதனால அவங்க காதலை மதிப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்து காதல் ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் கண்டிப்பா என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்காம நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். அவங்களும் லவ் மேரேஜ் பண்ணதுனால என் காதலுக்கும் பச்சை கொடி காட்டி என்ன வரவேற்பு தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க கீர்த்தி சுரேஷ்.